சேலம் மாவட்டம் கருப்பூர் காட்டையாம்பட்டி பேரூராட்சிகளில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தல் பணியை மேற்கொள்ள வேண்டும். அரசுக்கு சாதகமாக ஆளுகின்ற கட்சிக்கு சாதகமாக அவர்கள் ஈடுபட்டால் சட்ட ரீதியாக நாங்கள் அதை எதிர்கொள்வோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதனால் நம்முடைய வேட்பாளர் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. முறையாக இந்த தேர்தல் நடத்தி ஆக வேண்டும். அப்படித்தான் நடத்தப்படும் என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி காட்டுவோம். அதுக்காகத்தான் நேற்றைய தினம் மேலும் ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை முன்னாள் அமைச்சர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் ஆளுநர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தகுந்த காரணத்தை கேட்கின்றார்கள். ஆகவே நேர்மையான முறையிலே தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்த வேண்டும். நடத்தாவிட்டால் நடக்க வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். இப்போ இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை எதிர்க்கக்கூடிய திராணி தில்லு இல்லை என்பதுதான் தெரிகிறது. தேர்தல் அறிவிச்சாச்சு, நீ நேரடியா மக்களை சந்தித்தான வாக்குகளை கேட்கணும். அப்படித்தானே நான் முதலமைச்சர் பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் ஊரகுள்ளாட்சி தேர்தல அறிவிச்சு நேரடியா நாங்க களத்துல எல்லா எதிர்கட்சி சந்திச்சுமோ இல்லையோ? அந்த தெம்பு திராணி திமுகவுக்கு இல்லையே. அப்படி இல்லாத காலத்தில் இந்த முறையான சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு அங்கே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே நேர்வழியில் வந்த சரித்திரமே கிடையாது. நேர்வழியில் வந்த சரித்திரமே கிடையாது. ஏதாவது தில்லுமுறை செய்து முறையீடு செய்து மக்களை ஏமாற்றி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் திட்டமிடுகிறார்கள். இந்த தேர்தலில் அது நோட்டுக்கு ஒரு சதவீதம் முறியடிக்கப்பட வேண்டும். நிலைமை என்ன? தேர்தல் ஆணையம் கவனமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். மேற்கு வங்காளம் என்ன ஆச்சு? மேற்கு வங்காளத்தில் மேலும் ஆளுநர் சட்டமன்றத்தை முடக்கிட்டாங்க. சட்டமன்றத்தையே முடக்கிட்டாங்க, செயல்படாம வச்சுட்டாங்க. அதே நிலைமை இப்படி தொடர்ந்து ஆளுகின்ற கட்சி முறைகேட்டில் ஈடுபட்டால் தமிழகத்திலும் எதிர்காலத்தில் நிலவும். என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் எதுவுமே நிறைவேற்றவில்லை. அத்தனையும் பொய் அறிக்கை, மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு தேர்தல் வந்திருக்கின்றது, நகர்ப்புற தேர்தல். இதில் எடுத்து சொல்லுங்கள், நம்முடைய கழக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு 2 லட்சத்திலே அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்குகளை கேளுங்கள். நாவோட முன்னேற்ற கழகத்துடைய பொய் வாக்குறுதிகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவருடைய முகத்தறியை கிழித்தறியுங்கள். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக குறித்த பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் அறியலாம்.